Hi friends, ना उम्मे वल्लिकन्नु इनिक्कु नम्म पाक्क पोर रेसिपी आफ्गानी चिकन ना इप्प 1 केजी चिकन नल्ला मंजुतूल पोट्टु वाश पन्नि एडुत्तु वच्चिरुक्केन इदुक्कु तेवैयान इंग्रेडिएंट्स एन्नेन्नु पाक्कलाम वांगा कस्तूरी मेथी नल्ला क्रश पन्नदु 3 स्पून पेपर पाउडर 1 स्पून गरम मसाला 1 स्पून चाट मसाला 2 स्पून उप्पु तेवैक्केर्प कर्ड तिक्कान कर्ड 10 स्पून फ्रेश क्रीम 10 स्पून ग्रीन चिली पेस्ट 2 स्पून जिंजर गार्लिक पेस्ट 3 स्पून इतनी मैरिनेट पड़ोदन पाकल फर्स्ट तयिर पोट्टुकोंगा अडुत्तु फ्रेश क्रीम चिली पेस्ट जिंजर गार्लिक पेस्ट कस्तूरी मेथी चाट मसाला गरम मसाला पेपर पाउडर सॉल्ट எல்லாத்தையும் நல்லா mix பண்ணிக்கோங்க நல்லா mix பண்ணதுக்கு அப்புறம் இப்போ mix பண்ணியாச்சு இதல chicken add பண்ணிக்கலாம் நல்லா mix பண்ணிக்கோங்க மாரினேட் பண்ணதுக்கு அப்புறம் இதல ஒரு சின்ன பவுல் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க அதுல இந்த மாதிரி பர்ன் பண்ண கறி ஒரு ஸ்பூன் நெய் விடுங்க விட்ட உடனே லிட் வச்சு க்ளோஸ் பண்ணிருங்க க்ளோஸ் பண்ணிட்டு வெளியில போகாம இருக்க மேல ஒரு லைட் வச்சிருங்க இது இப்படியே 1 ஹவர்க்கு நல்லா ஊறட்டும் ஸ்மூக்கி फ्लेवर கிடைச்சிரும் இந்த சிக்கனுக்கு அதுக்கு அப்புறம் அத panல ரோஸ்ட் பண்ணி எடுத்துறலாம் மாரினேட் பண்ணி 1 ஹவர் ஆயிடுச்சு இப்போ இத panல எப்படி ஃப்ரை பண்றதுன்னு பார்க்கலாம் வாங்க पैन हीट पड़े 4 टेबल स्पून आयिल ऊतिको रोम आयिल देव 4 टेबल स्पून आयिल सूडा रोमे टेस्टियान डिश् कंपा एल ट्राई पड़ी पांग इेमारी इनक्रीडियो अलवीन सूपर நாம சார்கோல் வச்சு ஸ்மோக் பண்ணதனால ஸ்மோக்கி फ्लेवर சூப்பரா கிடைக்கும் ஆயில் சூட் ஆயிடுச்சு இப்போ நம்ம சிக்கனை ப்ளேஸ் பண்ணிரலாம் இதுல தயிர் போட்டு மாரினேட் பண்ணிட்டதனால அதுல இருந்து உங்களுக்கு आयिल तेरी वो स्पिन वो अगर पेन पड़ा मीडियम सैज चिकन वांगा सीकर वेगर यूस्फुल
நான்ஸ்டிக் பேன் இருந்துச்சுன்னா ரொம்ப பெட்டர். இதை ஓப்பன் பண்ணி ஃப்ரை பண்ணலாம் நம்ம. இதே மாதிரி ஒரு 8-10 மினிட்ஸ் ஃப்ரை ஆகட்டும் ஒன் சைடில், அதுக்கப்புறம் திருப்பி போடுங்க. அதுக்கப்புறம் ஒரு 8-10 மினிட்ஸ் நல்லா ஃப்ரை ஆகட்டும், பார்ப்போம் எப்படி இருக்குன்னு. 8-10 மினிட்ஸ் ஆயிடுச்சு, இப்போ நான் எல்லாமே திருப்பி போட்டேன் பாருங்கள், இதில் சூப்பராக வந்திருக்குன்னு. இதே மாதிரி இந்த சைடும் ஒரு 8-10 மினிட்ஸ் வேகட்டும். இதில் இருக்க மசாலாஸ் எல்லாமே ட்ரை அவுட் ஆகிடும், நல்லா ட்ரை அவுட் ஆகி ஆயில் எக்ஸ்ட்ராக்ட் ஆகி தனியாக வெளில வரும். அப்படி ஆனதுக்கப்புறம் உங்களோட சிக்கன் ரெடி. இப்போ பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக எல்லா மசாலாஸும் ட்ரை ஆகிடுச்சு, ஸோ உங்களோட சிக்கன் வெந்துருச்சு. இப்போ நம்ம எடுத்துடலாம் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், சிக்கன் எடுத்தாச்சு. ரொம்பவே ஜூசியான, எவ்வளோ சாஃப்டாக இருக்குது பாருங்கள், ரொம்பவே ஜூசியாக ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் ஹோட்டலில் சாப்பிட்ற டேஸ்ட் கிடைக்கும். ஸோ எல்லோரும் ட்ரை பண்ணி பாருங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.